நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபதுக்கான ராசி பலன்கள் சார்வரி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கள் கிழமை நல்ல நேரம் காலை ஆறு ஏழு மாலை மூன்று பதினைந்து நான்கு பதினைந்து ராகுகாலம் ஏழு முப்பது ஒன்பது குளிகை ஒன்று முப்பது மூன்று யமகண்டம் பத்து முப்பது பனிரெண்டு சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் திதி இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்பது வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் என்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரை அஸ்வினி பின்பு பரணி யோகம் என்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் என்று சந்தோஷ நிகழ்வை நண்பரிடம் சொல்லி மகிழ்வீர்கள் செயல்களில் உற்சாகம் பரிமளிக்குங்க தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி எளிதாகவே இருக்கும் பிள்ளைகளின் தேவையை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அரசியல்வாதிகள் நல்ல செயல்களால் புகழ் பெறுவார்கள் எல்லா நன்மைகளும் இன்று இருக்குங்க வீண் அலைச்சல் குறையும் அடுத்தவரின் உதவியை எதிர்பார்க்க மாட்டீர்கள் பிரச்சனையை கண்டு பயப்படாமல் இருப்பீர்கள் கோபமான பேச்சு டென்ஷன் போன்றவை குறையுங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் பெண்களுக்கும் முன்னேற்றமான சூழலை நிலவும் மாணவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்வியில் இருந்த பயம் விலகிச் செல்லும் என்று எதையும் எதிர்பார்க்காமல் அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள் மற்றவரும் உங்களிடம் அன்பாகவே நடந்து கொள்வார்கள் இன்றைய நாள் பரிபூர்ணமான சிறப்பான நாளாக இருக்கும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று திங்கள் கிழமை என்பதால் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று எல்லா நன்மையிலும் உங்களை தேடி வருங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பரணி இன்று இன்பமான நாளாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சந்தோஷமான சூழல் இருக்குங்க இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும் கிருத்தியை தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் கொடுக்கல் வாங்கலிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவர் பிரச்சனையில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் மற்றபடி இன்றைய நாள் எல்லா விஷயங்களுமே சிறப்பாகவே இருக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் என்று எவரிடமும் பொது விஷயங்களை மட்டும் தயவு செய்து பேச வேண்டாம் கண்டிப்பாக உங்களுடைய ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் பணியில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபார நடைமுறை தாமத கதையில்தான் இருக்கும் பண வரவை விட தாங்க இருக்கும் தயவு செய்து தேவையில்லாத பொருட்கள் மீது முதலீடுகள் செய்ய வேண்டாம் சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பாதுகாத்திடுங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் அதே போல் எதிர்த்து பேசுவதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் வீட்டில் பெரியவரிடம் அன்பாக நடந்து கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது எவரிடமும் எதை பற்றியும் தயவு செய்து பேசிக் கொண்டிருக்காமல் இருங்கள் மற்றவருடைய பிரச்சனைகளில் தயவு செய்து தலையிட வேண்டாம் யாருக்கும் கருத்துக்கள் ஏதும் சொல்ல வேண்டாம் அறிவுரைகளும் ஏதும் கூற வேண்டாம் என்று காதலர்கள் எந்த விதத்திலும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை மற்றும் வெளிர் நீல நீரம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை என்று அனைவரிடமும் அன்பாகவே நடந்து கொள்வீர்கள் மற்றவருடைய பிரச்சனைகளில் தலையிடும்போது மட்டும் கவனம் இருக்கட்டும் வரவு இருக்கும் ஆனால் செலவு மட்டும் கட்டுக்கடங்காமல் செல்லும் ரோகிணி என்று உயர் அதிகாரிகளால் முன்னேற்றமான சூழல் இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களால் நல்ல மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும் பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள் மெருகு சிரிஷம் என்று தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் மட்டும் செய்ய வேண்டாம் குடும்பத்தரிடம் கொஞ்சம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அதே போல பேச்சில் நிதானம் என்பதை கடைபிடியுங்கள் ராசி நேயர்கள் என்று சிலருடைய வீண் பேச்சு உங்களை மன சங்கடத்தை கொடுக்கும்படியாக இருக்குங்க அவர்களால் பணிகளை நிறைவேற்றுவதில் தாமதமும் இருக்குங்க அவரிடம் தயவு செய்து விலையே இருங்கள் தொழில் வியாபாரம் நல்ல வளர்ச்சி பெற அதிக முயற்சி தேவைப்படும் சேமிப்பு பணத்தை செலவுக்கு பயன்படுத்துவீர்கள் என்று மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மன குழப்பம் நீங்கி படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சிறப்பான நாளாக இருக்கும் எந்தவொரு முயற்சியிலும் வெற்றியே இன்று ஏற்படும் காதலர்களுக்கும் இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்குங்க அதிர்ஷ்டம் பொங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க அதே போல வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்களையும் செய்வீர்கள் சமூக அக்கறையுடன் காரியங்களை எதிர்கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விடுவீர்கள் பெண்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முன்னேற்றமான நாளாக இருக்குங்க அதே போல் கணவன் மனைவி எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் என்று தனவரவு சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் வெளிவட்டாரத்தில் புகழ் ஓங்கி காணப்படுங்க திருவாதிரை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மன குழப்பம் நீங்கும் எதிலும் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் புனர்பூசம் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியுங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உதவியும் கிடைக்கும் என்று அதிகப்படியான முயற்சி வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் என்று சந்தோஷ சிந்தனைகள் மனதை உற்சாகப்படுத்தும் சிறு செயலையும் மிகவும் நேர்த்தியுடன் செய்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு நிறைவேறும் தாராள பணவரவு கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த நிதி உதவி வந்து சேருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பார்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த சங்கடங்களும் தீரும் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவே இருக்கும் அதே போல உறவினர்களின் வருகை இருக்கும் செலவை மட்டும் எப்பொழுதுமே கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதே போல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் ஏற்கட்டுங்க சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்டு சரியான நேரத்திற்கு தூங்க செல்லுங்கள் என்று காதலர்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல நல்லபடியாக இருக்குங்க உங்களுடைய நிதி மேலாண்மை இன்று உயரும் பூசம் என்று எப்படிப்பட்ட வேலையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் தனவரவு தாராளமாக இருக்கும் மனம் உற்சாகமாகவே காணப்படும் ஆயில்யம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகுங்க பண பிரச்சனைகளும் தீருங்க எதிர்பார்த்த நிதி உதவி கையில் வந்து சேரும் இன்றைய நாள் சிறப்புமிக்க நாளாக இருக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் என்று தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எதிரியினால் உருவான இடை சமயோசிதமாக சரி செய்வீர்கள் தொழிலில் உற்பத்தி விற்பனையின் அளவு அதிகரிக்கும் நிலுவை பணம் அதிர்ஷ்டவசமாக கிடைக்குங்க உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் என்று எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் இருக்கும் சகோதரர் வழியில் நன்மை உண்டாகும் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்கப் பெறுவார்கள் லாபமும் மிகவும் சிறப்பாகவே இருக்குங்க வசீகரமான தோற்றத்தால் அனைவரையும் கவர்வீர்கள் திருமண முயற்சிகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் சில விஷயங்களை மட்டும் கையாளும் பொழுது பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள் மாலை நேரங்களில் நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் வெளிர் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று உயர்வான சூழல் இருக்கும் மனதில் உறுதித்தன்மை நிறைந்து காணப்படும் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்குங்க பூரம் என்ற வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் சகோதர வழியில் நன்மை உண்டாகும் எடுத்த காரியத்தையும் சிறப்பாகவே செய்து முடிப்பீர்கள் உத்திரம் என்று துணிச்சல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமாக இருக்குங்க நிலுவை பணம் வசூலாகும் கன்னி கன்னி ராசி நெய்யர்கள் என்று நேர்மையுடன் பணிபுரிவீர்கள் நண்பர் உறவினர் தகுந்த ஊக்கத்தை கொடுப்பார்கள் தொழில் வியாபாரம் செழித்து வளரும் சராசரி பண வரவுடன் நிலுவை பணமும் வசூலாகும் பெண்கள் குழந்தைகளின் நலனில் அக்கறை கொள்வார்கள் என்று பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலை நீங்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்பதில் மன உறுதி காணப்படும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க என்று எப்படிப்பட்ட வேலையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் வசிகரமான தோற்றத்தால் அனைவரையும் கவர்வீர்கள் என்று பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அதாவது மற்றவர்கள் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாம் காதல்கள் எப்பொழுதும் போலவே வாக்குவாதங்கள் செய்யாமல் சுமுகமாக செல்லவும் என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று புதிய யுக்திகளை கையாண்டு காரியத்தில் வெற்றிகரமாக செய்து முடிவீர்கள் எப்படிப்பட்ட வேலையும் திறம்படவே செய்வீர்கள் மனதில் உறுதித்தன்மை அதிகமாகவே இருக்கும் அஸ்தம் தன்னம்பிக்கை கூடும் துணிச்சல் அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடும் பணவரவு சராசரி அளவில் இருக்கும் சித்திரை என்ற தைரியத்துடன் காரியங்களை எதிர்கொள்வீர்கள் நேர்மையுடன் பணி உற்சாகமாக காணப்படுவீர்கள் நிதி மேலாண்மையில் மட்டும் கவனம் கொள்ளுங்கள் மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாம் துலாம் துலாம் ராசி நீயர்கள் என்று நண்பர்களிடம் சில விஷயங்களைப் பற்றி பேசும்போது ரொம்ப கவனம் வேண்டுங்க தயவு செய்து உங்களுடைய ரகசியங்களை வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டாம் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்தாலும் அவர்களிடம் இப்போதைக்கு நெருக்கம் வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் நிலவுகின்ற அனுகூலத்தை பாதுகாக்க வேண்டும் பண பரிவர்த்தனை சுமாராகத்தான் இருக்கும் அதிகம் பயன் தராத பொருட்களை தயவு செய்து வாங்க வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனையிலும் தலையிடும் பொழுது கருத்துக்கள் ஏதும் சொல்ல வேண்டாம் மற்றவர்களுக்கு அறிவுரைகள் ஏதும் கூற வேண்டாம் உத்தியோகத்தில் அலுவலக பொறுப்புகளை கவனமாக செய்ய வேண்டும் இயந்திரங்களில் பணிபுரிபவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தீ ஆயுதங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் கூடுமானவரை எந்த ஒரு பிரச்சனையிலும் இன்று தலையிடாமல் இருந்தாலே போதுமானதுங்க புதியதாக கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாங்க என்று காதலில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நாளாகத்தான் இருக்கும் இருந்தாலும் எப்பொழுதும் போலவே வாக்குவாதங்கள் மட்டும் செய்ய வேண்டாம் என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நேரத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடாக இருக்கும் அதுபோலவே இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று மேன்மையான சூழல் நிலவும் தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் உங்களுடைய சிந்தனை திறன் அதிகரிக்கும் சுவாதி என்று பண பரிவர்த்தனை சுமாராக இருக்கும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்கள் பயன் தராத பொருட்களை தயவு செய்து விலைக்கு வாங்க வேண்டாம் விசாகம் என்ற மனதில் தைரியம் உண்டாகும் பொறுப்புக்கள் அதிகமாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மட்டும் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டுங்க மிக முக்கியமாக பொருட்களை கையாளும் பொழுது கண்டிப்பாக கவனம் வேண்டும் வெறிச்சிகம் வெறிச்சிகம் ராசி நேயர்கள் என்று உங்களுடைய செயல்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம் பணிகளில் பாதுகாப்பை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் தொழிலில் திட்டமிட்ட இலக்கு நிறைவேற கால அவகாசம் தேவைப்படுங்க முக்கிய செலவுகளுக்கு கண்டிப்பாக கடன் பெற நேரலாம் மனைவி உங்களுக்கு உதவிகரமாகத்தான் இருப்பார்கள் கோபம் படபடப்பு கொஞ்சம் இருக்கும் மற்றவருடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் திடீர் செலவு மட்டும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்பவர்களுக்கு திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கல்வி பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்குங்க வாகனங்கள் மூலம் செலவு அதிகரிக்கும் இப்ப இருக்கக்கூடிய வாகனத்தை மாற்றி விடலாமா என்ற சிந்தனையும் மேலோங்கும் பழைய சொத்து பிரச்சனைகளில் ஓரளவு தீர்வு கிடைக்குங்க கூடுமானவரை எப்பொழுதும் சேமிக்கக்கூடிய எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள் அது போதும் காதலர்கள் எப்பொழுதும் போலவே வாக்குவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் தேவையில்லாத பிரச்சினை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லும் என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தங்க கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் எடுக்கும் முயற்சியில் வெற்றி இருக்கும் மற்றவரிடம் பேசும்போது மட்டும் கவனம் வேண்டும் அவ்வப்போது கருத்து வேற்றுமை ஏற்படுங்க திடீர் செலவை தயவு செய்து கட்டுப்படுத்தி விடுங்கள் அனுஷம் என்று வாகன செலவு இருக்கும் மேன்மையான சூழல் நிலவும் ஆனால் கோபம் மற்றும் தலைதூக்கும் கவனம் கொள்ளுங்கள் கேட்டை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஏற்கட்டும் தொழில் வியாபாரம் நல்லபடியாகத்தான் இருக்கும் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி இருக்கும் ஆனால் உங்களுடைய செயல்களில் இன்று தடுமாற்றம் ஏற்படும் கவனம் கொள்ளுங்கள் தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று மனதில் இனம் புரியாத சஞ்சலம் கொஞ்சம் ஏற்படுங்க மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் தயவு செய்து அதிகம் பேச வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கால அவகாசம் தேவைப்படும் புதிய இனங்களில் செலவுதான் கூடும் பிள்ளைகளுடைய நல்ல செயல் பெற்றோருக்கு பெருமையை தேடித்தரும் காரியத்தில் வெற்றி இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் வெட்டு வாழ்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகத்தாங்க இருக்கும் பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவை கொடுக்கும் சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க கோபம் படபடப்பு குறையும் ஓரளவு சிறப்பான நாளாக தான் இன்று இருக்குங்க முடிந்தால் இறை வழிபாட்டுடன் எந்த ஒரு வேலையும் செய்யுங்கள் அதே போல காதல் மனைவியிடம் கொஞ்சம் அன்பாகவே நடந்து கொள்ளுங்கள் பேச்சில் நிதானத்தை தான் ரொம்ப ரொம்ப நல்லது காதலர்கள் எப்பொழுதும் போலவே வாக்குவாதங்கள் ஏதும் செய்ய வேண்டாம் என்று நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் முன்னேற்றமே இருக்குங்க அதே போல தேவைக்காக புதியதாக கடன்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க அதையும் கவனத்தில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள் என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று எதிலும் முழு கவனத்துடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சீராகும் எடுக்கும் காரியமும் நல்லபடியாகவே நடக்கும் போராடம் என்று செலவை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ண நேரிடும் பார்த்துக் கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கால அவகாசம் தேவைப்படுங்க எப்பொழுதும் எடுக்கக்கூடிய முயற்சியில் நிதானம் என்பது கண்டிப்பாக வேண்டும் உத்திராடம் என்று எதையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகத்தான் இருக்கும் சகோதரர்களுடன் ஒத்துழைப்பு கிடைக்கும் உறவினர் வகையிலும் ஒத்துழைப்பு இருக்கும் என்று எதையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்று உங்களுடைய அனுபவ அறிவு பரிமளிக்கும் உறவினர் செய்த உதவிக்கு நன்றி செலுத்துவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உருவாகும் பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்த திட்டமிடுவீர்கள் என்று எதையும் செய்யும் முன்பு திட்டமிட்டபடி அதன்படி செய்வதுதான் ரொம்ப நல்லது பயணங்கள் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் கவனத்தை சிதற விடாமல் பாடங்களில் கவனத்தை செலுத்துங்கள் அதே போல் கல்வி பற்றிய பயம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும் கவலைப்படாதீர்கள் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து விஷயங்களும் சரியாகி விடுங்க அதே போல் எதிலும் மெத்தனமான போக்கை காணப்படும் இன்று பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும் நிதானத்தை எப்பொழுதுமே இழந்து விடாதீர்கள் காதலர்களுக்கு இன்றைய நாள் சிறப்புமிக்க நாளாக இருக்கும் கணவன் மனைவி இருவரும் எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது மனைவியிடம் ஆலோசனை கேட்டு கணவன் மாறுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே எந்த ஒரு காரியத்திலும் கண்டிப்பாக பெரியோரிடம் ஆலோசனை கேட்டே செய்யுங்கள் திட்டமிட்டு செய்தால் எதையும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நீரம் ஆரஞ்சு மற்றும் வெளிர் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் பயணங்கள் செல்வதாக இருந்தால் பொருட்கள் மீது கவனம் இருக்கட்டும் எடுக்கும் விஷயங்களில் கவனத்துடன் நீங்கள் செய்ய வேண்டும் திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் திருவோணம் என்ற குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும் பண பரிவர்த்தனை திருப்திகரமாகவே இருக்கும் அவிட்டம் என்று எதையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும் பயணங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தனவரவு உங்களை தேடி வரக்கூடும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்று எதிர்பாராத வகையில் அவசர பணி ஒன்று ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் பிறரது செயலால் இடையூறு வராமல் பாதுகாக்க வேண்டும் பணவரவு சராசரி அளவில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் தேவை ஓரளவே பூர்த்தியாகும் வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும் எதிர்பாராத செலவு கொஞ்சம் இருக்கும் அவ்வப்போது மனதில் குழப்பங்கள் இருக்குங்க தாயின் உடல்நிலையில் கவனமாக இருங்கள் தொழில் வியாபாரத்தில் திடீர் சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் தான் சரியாகும் பணவரவு தடைப்பட்டாலும் வந்து சேரும் வியாபார பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனமாக இருங்கள் தயவு செய்து உங்களுடைய வேலையை நீங்கள் செய்வதுதான் ரொம்ப சிறப்புங்க அதே போல யாரிடமும் தயவு செய்து குறைகள் ஏதும் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் பாதுகாத்துத்தான் ஆக வேண்டும் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள் சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்டு தூங்க செல்லுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் என்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள் காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும் பணவரவு தடைப்பட்டாலும் வந்து சேருங்க வியாபார பொறுப்புகள் கூடும் அதேபோல் உங்களுடைய ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சதயம் தொழில் ரீதியாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும் எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் இருக்கும் பணவரவு சராசரி அளவிலே இருக்கும் போரட்டாத்தி எதிர்பாராத செலவுகள் இருக்கும் வருமானமும் இருக்குங்க அவ்வப்போது மனம் குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் என்று நண்பர்களிடம் கேட்ட உதவி சரியான நேரத்திற்கு வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் வியத்தகு அளவில் வளர்ச்சியை ஏற்படும் உபரி பண வருமானம் வந்து சேரும் வெகுநாள் நீங்கள் வாங்க நினைத்த பொருளை சலுகை விலையில் வாங்கக்கூடும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் டென்ஷனை உண்டாக்குங்க கோபத்தை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாகவே இருங்கள் தாய் தந்தையின் உடல்நிலையிலும் எச்சரிக்கையாக இருங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எந்த ஒரு பணியை செய்தாலும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அதேபோல் போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மிக முக்கியமாக விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும் பெண்கள் சமையல் அறியில் கவனமாகத்தான் செயல்பட வேண்டி இருக்கும் என்று எடுக்கும் முயற்சியில் ஓரளவே வெற்றி இருக்குங்க கூடுமானவரை புதிய முயற்சிகளை மட்டும் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் காதலர்கள் எந்த விதத்திலும் வாக்குவாதங்கள் செய்யாமல் சண்டை போட்டுக்கொள்ளாமல் இருப்பதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் இருக்குங்க அது போலவே ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல தகவல்கள் அரசாங்கம் மூலம் வந்து சேருங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அது போலவே சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை மற்றும் இளம் மஞ்சள் நீரம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி என்று உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் கணவன் மனைவி இருவரும் எதையும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் நிதானம் என்பது கண்டிப்பாக இன்று வேண்டும் உத்திரட்டாத்தி என்று நண்பர்களால் வருமானம் இருக்கும் உபரி வருமானம் வந்து சேரும் தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்லும் ரேவதி என்று நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் வசிகரமான தோற்றத்தால் அனைவரையும் கவர்வீர்கள் ஆனால் கோபம் மட்டும் அவ்வப்போது வருங்க தயவு செய்து குடும்பத்தாரிடம் கோபம் ஏதும் கொள்ளாதீர்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்